பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன். எஸ், அதாவது வந்து இட்ஸ் எபிடமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு அவுட் பிரேக் நடந்திருக்கு. பட் இது வந்து இதோட சிவியாரிட்டி அப்படின்றது வந்து இன்னும் பெரிய லெவலில் பெரிய நேஷன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகல. ஸோ அதோட சிவியாரிட்டி இன்னும் பெரிய லெவலில் தெரியல. பட் மோஸ்டாக இந்த பர்டிகுலர் எம்பாக்ஸ் மங்கி பாக்ஸ் அவுட் பிரேக் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் தான் அப்பப்போ நடக்கும், அப்பப்போ வந்து அது அமைங்கிடும் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். பட் இந்த தடவை வந்து WHO டைரெக்டாக வந்து உள்ளே இறங்கி ஒரு சில ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு பர்டிகுலராக இன்னைக்கு நான் பேசுறது ஒரு 5 hours 6 hours முன்னாடி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பல விதிமுறைகள் இப்படி தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன மாதிரிலாம் நிதி ஒதுக்கீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி WHO வந்து அவங்க சைட்லேருந்து இந்த பர்டிகுலர் எம்பாக்ஸ் அவுட் பிரேக்காக ஒரு சில விஷயம் வந்து வெளியில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டைம் பீரியட் September 24, 2024 to February 2025 இந்த பர்டிகுலர் எம்பாக்ஸ் அவுட் பிரேக்கை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட $135 million வந்து ஃபண்டிங்க்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் ஃபண்டிங் எங்களுக்கும் வர வேண்டியது இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி ஸ்பெஷலாக ஆஃப்ரிக்கா சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப்ரிக்காவில் இருக்க ACDC ப்ரிவென்ஷன், ஏன் ஆப்பிரிக்கா கூட ஒரு கோஆர்டினேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிற கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் தான். அதுக்கான ரீசன் நான் பின்னாடி வரேன். எஸ், பர்டிகுலராக ஆப்பிரிக்காவோட டைஅப் வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொர்டாலிட்டி ரேட் வந்து 3% ரீச் ஆகிருக்கு அந்த ஒரு கன்சர்ன்காக. ஸோ இதோட ப்ரிவென்ஷன், அப்புறம் வந்து இதோட கண்டாமினேஷன், இதோட ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் இதுக்கான மெடிசன்ஸ், இதுக்கான வேக்சின்ஸ், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த $135 million வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு WHO சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் பிளான், அதாவது லாங் டேர்ம் பிளான் கிடையாது, ஒரு ஷார்ட் டேர்ம் 6 months இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும். ஸோ வந்து கெட் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சீரியஸான இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இமீடியட்டாக கம்மிங் 29th 30th வந்து ஒரு செமினார் இந்த அவுட் பிரேக்கை பற்றி வந்து WHO எடுக்க போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. R&D ப்ளூ பிரிண்ட்டை வச்சு எப்படி எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி எப்படிலாம் இது ஃபஸ்ட்டு வந்தது, இது வந்ததுனால ஹிஸ்டரியும் நான் வந்து இது முடியும் போது சொல்கிறேன். எஸ், இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் எபிடமிக், இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு எபிடமிக்காக தான் WHO வந்து இட்ஸ் அ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நடந்ததுன்னா அது எபிடமிக், வேர்ல்டு ஃபுல்லாக நடந்ததுனா அது பேண்டமிக். நம்ம ஆல்ரெடி ஒரு பேண்டமிக்கை பார்த்துட்டோம். பட் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒரு எபிடமிக், நம்மளுக்கு பெருசாக நடக்காத வரைக்கும் அது பெருசாக கன்சர்ன் இல்லை. பட் நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் பர்டிகுலராக இது வரைக்கும் ஒரே ஒரு சின்ன கேஸ் கூட எம்பாக்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகலன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வந்து வி ஆர் சேஃப். அது இல்லாமல் நம்மளோட ப்ரோட்டோகால்ஸ், நம்மளோட ஸ்கேனிங், ஸ்க்ரீனிங் எல்லாமே வந்து ஏர்போர்ட்டில் ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரோட்டோகால்ஸும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இது இந்த எம்பாக்ஸ், இந்த எம்பாக்ஸ் வந்து ரெண்டு டிவைடாக பண்ணுறாங்க. இந்த வைரஸோட வகை வந்து கிளேட் 1 கிளேட் 2 அப்படின்னு ரெண்டு டிவைடாக பண்ணுறாங்க. எஸ், கிளேட் டூவை பற்றி எடுத்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி 2022 வந்து கிளேட் டூ வந்து ஆப்ரிக்கா, கென்யா, காங்கோ, இன்னும் பல கண்ட்ரிஸ் தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகி கிட்டத்தட்ட வந்து 87,000 கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த 87,000 கேசஸில் வந்து 140 பேர் இறந்துருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. பட் இந்த கிளேட் ஒன் அப்படின்றது அதுலேருந்து வேரியண்ட்டு வேற ஒரு ஸ்ட்ரெயின் வேரியண்ட்டாக வந்து டெவலப் ஆகிருக்க இந்த வேரியன்ட் வந்து அதோட சிவியாரிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 21,000 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு ஆல் ஓவர், ஸ்பெஷலாக வந்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்ல இந்த அயன் படத்தில், காங்கோ டைமண்ட் மைனிங் அப்படின்னு சொல்லி அயன் படத்தில் வந்து சூர்யா பேசுவார், அந்த பெரிய பெரிய டைமண்ட் அந்த மாதிரி மைனிங் சென்டர்ஸ்ல ஸ்பெஷலாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 21,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதில் 500 ஃபெட்டாலிட்டி அதாவது டெத் அப்படின்னா கொஞ்சம் அதிகம் தான். இட்ஸ் 3% above 3% அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் வரைக்கும் மொத்தமாகவே 300 cases 400 cases மாதத்துக்கு வந்தவங்க ஜனவரியிலேருந்து பிரேக் ஆன இந்த எம்பாக்ஸ் இஷ்யூ இப்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 80-90 cases வந்து ரிஜிஸ்டர் ஆகுதான். ஸோ வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல, தாக்கு பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டும் சரி, அங்கே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸும் சரி. ஸோ இதோட சிவியாரிட்டி வந்து உண்மையாலுமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், இதுக்கு வந்து ஃபர்தராக என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, இது எது இதோட ஸ்ப்ரெட் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹைஜீன். ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து பெருசாக
எல்லா டிசீஸும் ஈஸியாக பரவதுக்கான முக்கியமான காரணமாக பார்க்கக்கூடியது வந்து அவங்களோட ஹைஜீனு. அவங்க பெருசாக வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க, அதாவது அவங்க சுற்றி வட்டாரத்தில் இருக்க ஒரு ஹைஜீனிக்கான பிளேசஸே இருக்காது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம். பட் இந்த இடத்துல வந்து இது வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, இது சிம்பிளாக கொரோனாக்கு என்ன வழிமுறைகளோ அதே தான் வந்து எம்பாக்ஸ்க்கான வழிமுறைகள். பட் இது இன்னும் சிவியாரிட்டியாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸ்பெஷலாக ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கோ மாதிரி கண்ட்ரிஸ் இந்த மைனிங் ஏரியாஸ்லாம் அவங்க சொல்கிற காமனான விஷயம், ஒரு கேம்பில் இருப்பாங்களாம், குழந்தைங்க எல்லாமே அங்கே தான் தூங்குவாங்களாம். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பெட் இருக்குன்னா அதில் ஒரு 4-5 பேர் வந்து ஒன்றா தூங்குவாங்களாம். ஸோ சிம்பிள், அதை தவிர்த்து வந்து செக்ஷுவல் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், ஹக்கிங், கிஸ்ஸிங் இப்படி வந்து நிறைய ரீசன் சொல்கிறாங்க. இது எல்லாமே முக்கியமான காரணங்களாக சொல்கிறாங்க. பட் இது எதுவுமே அங்கே ப்ரோட்டோக்கால் வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ அதோட ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சப்போஸ் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் நீங்கள் வந்து ஏதாவது பேண்டமிக் இல்லை எபிடமிக் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா, இனிஷியலாக அவங்க வந்து சில விஷயம் ஃபாலோ பண்ணனாலும் போக போக சிவியாரிட்டியை பார்த்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அதை பெருசாக பார்க்க மாட்றாங்க, மதிக்க மாட்றாங்க. ஸோ வந்து இது எப்படி டெவலப் ஆகுதுன்னா, முக்கியமாக இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக ஒரு பசங்ககிட்ட இன்னொரு பசங்க விளையாடும் போது, இல்லைனா வந்து அவங்க டவுலை யூஸ் பண்ணும்போது, அவங்க வேர்வை யூஸ் பண்ணும்போது, அவங்க ஹக்கிங், அதாவது ஒருத்தர் கட்டி பிடிக்கும் போது, இது எல்லாமே வந்து காமன் காசஸ். இது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த கேசஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். பட் அங்கே இதுக்கான அவேர்னஸ் இதுக்கான எல்லா விதமான எஜுகேஷன் சிஸ்டமும் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்களால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுக்கான காரணம், அந்த ஊர் மக்கள் அவ்வளோவா மதிக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இது எப்படி போய் முடியும், எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கிராஃப் வந்து அதுவே ஏறி அதுவே இறங்கும். ஸோ அன்டில் சில ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் லைக் என்னென்னா, கேம்ப் எடுத்து இமீடியட்டாக வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறது, அதுக்கான வேக்சின் வந்து இமீடியட்டாக போடுறது, அதுக்கப்புறம் வந்து இதுக்கான வேக்சின் இன்னும் அஃபிஷியலாக வரலனாலும் அதுக்கான வேக்சின் எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த எம்பாக்ஸ்லேருந்து இந்த எபிடமிக்லேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இதே தவிர்த்து இதே மாதிரி வந்து இந்தியா பாகிஸ்தான்ல எம்பாக்ஸ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்றது அஃபிஷியலா வந்த ஒரு நியூஸ். பட் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஊர்ல எந்த டிசீஸ் வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது, யாருமே ப்ரெடிக்ஷன் கிடையாது. பட் இதுக்கான ஸ்கிரீனிங் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே கரெக்டா போயிட்டு இருக்கு. பட் சப்போஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரிலாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எடுத்தோடனே ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி கேரளால வந்து ஒரு அமீபா, அது வந்து பிரெயின் ஸ்ட்ரெயிட்டாக பிரெயின் அஃபெக்ட் பண்ணு சொன்ன மாதிரி, இதோட பிரெயின் வந்து அதில் இருக்க செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹெட்ஏக் இஸ் த ஃபர்ஸ்ட் சிம்டம், சிவியர் ஹெட்ஏக், ஃபீவர், ரேஷு, லிம்ஃப் நோட்ஸ் நோட்ஸ் வீங்கிறது. அதை தவிர்த்து எம்பாக்ஸோட முக்கியமான அறிகுறிகள் என்னென்னா, ஒரு சின்ன புண்ணு மாதிரி வருமா, அந்த புண்ணை வந்து லைட்டாக கீழ்னாலோ இல்லை ஏதாவது பண்ணாலோ அதோட பால் பட்டு பக்கத்தில் வந்து இன்னொரு புண்ணு மாதிரி வந்து, ஸோ உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம், இனிஷியலாகவே நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரென்சியேஷன் நம்மளோட உடம்புல பார்க்குறோன்னா அதை எடுத்துகிட்டு போய் இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணி நம்மளோட சேஃப்டிக்கு பண்ணாலே அது ஸ்ப்ரெட்டும் ஆகாது, நம்மளையும் நம்ம சேஃபாக பார்த்துக்கலான்றது தான். ஃபெட்டாலிட்டி ரேட்டுன்றது ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் மாதிரி இருக்கிற ஹைஜீன் இல்லாத சில இடங்களில் மட்டும்தான் இது வந்து ஃபெட்டாலிட்டி ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப ஒரி பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான பேஸ் இந்த மங்கி வைரஸ், எம்பாக்ஸ் வைரஸ் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வந்தது, ஏன் இப்படி வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, இட்ஸ் அ ரிசர்ச். ஒரு ரிசர்ச் நடந்த போது ஒரு இன்ஃபெக்டட் ஒரு 1958 டேனிஷ் ரிசர்ச் மங்கிலேருந்து இந்த பர்டிகுலராக எம்பாக்ஸ் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் ரிப்போர்ட்டட் சேம் நான் சொன்ன மாதிரி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ 1970. எஸ், இன்னைக்கு தேதி வரைக்கும் அது வந்து கண்ட்ரோல் வருது, திரும்பி போகுது. பர்மனண்டாக ஒரு க்யூர் அப்படின்றது இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் வைரல் டிசீஸ் விச் வில் ஸ்ப்ரெட் ஃப்ரம் அனிமல்ஸ், இன்ஃபெக்டட் அனிமல்ஸ். லைக் நம்ம கொரோனா பார்த்த மாதிரி சைனாலேருந்து ஒரு பேட் வந்து அந்த பேட் மூலியமாக பரவல ஒரு வைரஸ் மாதிரி தான், இதுவும் வந்து ஒரு இன்ஃபெக்டட் அனிமல் மூலியமாக நமக்கு வந்த ஒரு வைரஸ் தான். ஸோ கண்டிப்பாக இது வந்து க்யூர் அப்படின்றதெல்லாம் செகண்டரி, பட் இதை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி, இட் இஸ் டிக்ளேர்ட் ஆஸ் எபிடமிக் ஃப்ரம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆல்சோ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து சேஃபாக இருப்போம். இந்தியாவில் கேசஸ் ரிப்போர்ட் பண்ணலைனாலும் நம்ம அவங்க சொன்ன ப்ரிவென்ஷன் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம், சோஷியல் டிஸ்டன்சிங்கே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் விஜயகாந்த் சைனிங் ஆஃப் டாடா பபாய். சி யூ, தனியாக கம்மியாக பண்ணுங்கள், பாய்.